என்னோட பேர் கில்டா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. என் கணவர் வந்து ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கள்ளியோளத்தில் இருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து இடது கை நல்லா வலிக்க ஆரம்பிச்சிட்டு அது படிபடியாக இறங்கி இந்த விரல் எல்லாம் ஒரு மாதிரி வளர ஒரு வித்தியாசமான உணர்வாக அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு பாரம் அந்த ஷோல்டரில் எப்பவும் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். எந்த வேலையுமே எனக்கு பண்ண முடியாது. ப்ளவுஸ் கலத்த முடியாது, தண்ணி எடுக்க முடியாது. திரும்ப என்ன நிறைய காரியங்கள் என்னால் அந்த கையை பின்னால் கொண்டு எந்த காரியமே எனக்கு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கையினால் எந்த வேலையுமே செய்ய முடியாது. கையை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தூக்கவும் முடியாது. அப்படி ரொம்ப வலியால் துடிப்போம். அந்த நேரம் நம்ம கையை ஏதாவது தட்டிட்டாலோ ஏதாவது ஒரு பொருள் இடிச்சிட்டாலோ அவன் வலினால் ரொம்ப துடிப்பா. பாத்திரம் விளக்க முடியாது, துணி துவைக்க முடியாது. என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அப்புறம் தண்ணி எடுக்கிறதுலாம் அவங்க தான் தண்ணி எடுத்து கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இந்த கைவேலையால் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம். அப்போ அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் இருக்கிறதோட சரியாக இருக்கும். பழையபடி அந்த கைவலி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி நான் வெந்நீர் வச்சு ஒத்துது, ஆன்லைனில் புக் பண்ணி ஆயில்மெண்ட் போடுது, அப்படி நிறையா எடுத்தேன். ஒருத்தவங்க சொன்னாங்க ஐஸ் வச்சு ஒத்து அப்போ சுகம் கிடைக்கணும்ட்டு, அதுவும் நான் பண்ணேன். ஆனால் எனக்கு எதுலையுமே சுகம் கிடைக்கல. 3 வருஷமாக நான் இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2021 சத்தியம் டிவியில் அற்புத பெருவிழா நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அவள் வலியை நினச்சி அவள் ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தா. மோகன் அண்ணே, கடைசி ப்ரேயர் டைமில் வந்து உங்களோட பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னோடய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த டைமில் அவங்க என்னோடய பேரை சொன்னாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதேமாதிரி அவங்க கில்டான் என் பேரை சொல்லி சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸாக எனக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹில்டா, ஹில்டா என்கிற ஒரு சகோதரி உங்களுடைய முதுகு எலும்புக்குள் வல்லமை இறங்குகிறது. ஸ்பைனல் கார்டு பிரச்சனையில் இரவும் பகலும் வலி, இயேசுவே என்னை மன்னித்து குணமாக்கும் என்று ஜெபித்தபடியால் இயேசுவுடைய வல்லமை இறங்குகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். நான் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன், இந்த கை என்னாச்சு பார் அப்படின்ட்டு. கையை உடனே உதறி காட்டினாங்க. எந்த தொட்டாலும் வலி இல்லை. எங்கள் மேலே தூக்கலாம், கீழே இறக்கலாம். அவளுக்கு ஒரே சந்தோஷம். எத்தனை வருஷமாக அந்த 3 வருஷமாக பட்ட அவதிக்கு ஆண்டவர் ஒரே நொடியில் அற்புதம் கொடுத்து சுகம் கொடுத்தார். இப்போ எனக்கு இந்த கைவலி எதுவுமே இல்லை. எல்லா வேலைகளையும் நானே செய்தேன். துணி துவைக்கேன், பாத்திரம் விளக்கேன், சமையல் பண்ணுதேன், தண்ணி எடுக்கேன். எனக்கு எந்த கைவலியுமே எதுவுமே இல்லை. ஒரு முன்னோடி பொழுதில் அன்று எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. எனக்கு சுகம் கொடுத்த இயேசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்.